மணமக்களுக்கு பெட்ரோல் டீசலை பரிசாக வழங்கி மோடி அரசின் வேதனையை உணர்த்திய நண்பர்கள் வணக்கம். திருமணத்திற்கு செல்பவர்கள் அதில் கலந்து கொண்டு மொய் வைத்தும் மணமக்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்துவதையும் தான் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போது முதல் முறையாக திருமணத்திற்கு சென்ற நண்பர்கள் இருவர் மணமக்களுக்கு பெட்ரோல் டீசலை பரிசாக கொடுத்துள்ளனர். இதை கேட்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறதா? இந்த ஆச்சரியப்படும் நிகழ்ச்சி வேறு எங்கும் நடக்கவில்லை. நம் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருக்கும் கடற்கரை நகரமான ராமேஸ்வரம் பகுதியில்தான் இந்த வினோத சம்பவம் நடந்திருக்கிறது. ராமேஸ்வரம் அருகிலுள்ள பாம்பன் பகுதியில் வசிக்கும் மணமகன் ஆனிஷ் கியூ, மணமகள் ஃப்ரொனோன்சா ஆகியோரின் திருமண விழா நேற்று முன்தினம் அங்குள்ள ஒரு மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவிட்டு மொய் மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்து சென்றனர். அந்த திருமணத்திற்கு வந்திருந்த இரண்டு நண்பர்கள் மட்டும் பாட்டிலில் கொண்டு வந்திருந்த பெட்ரோல் மற்றும் டீசலை மணமக்களுக்கு கொடுத்தனர். அதை எதற்கு கொடுத்தனர் என்று தெரியாமல் மணமக்கள் திரு திருவென முழித்தனர். உடனே அந்த நண்பர்கள், உங்களுக்கு எங்களின் திருமண பரிசு இதுதான் என்று கூறினார்கள். இதை கேட்ட மணமக்கள் வாய்விட்டு சிரித்தனர். மணமக்களுக்கு பெட்ரோல் டீசலை திருமண பரிசாக நண்பர்கள் வழங்கியது திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இது குறித்து அந்த நண்பர்கள் கூறுகையில், இன்றைய சூழலில் பெட்ரோல் டீசலை தவிர்க்க முடியாத பொருளாக மாறிவிட்டது. தமிழகத்தில் பைக் இல்லாதவர்களே கிடையாது என்கிற நிலை இருந்து வருகிறது. பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே போகிறது. அதை உணர்த்தும் வகையில்தான் மணமக்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசலை பரிசாக வழங்கியுள்ளோம் என கூறினார்கள். 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டார். அப்போது நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் நரேந்திர மோடி பேசுகையில், நான் பிரதமரானால் சுவிஸ் வங்கியில் உள்ள கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியர்களின் வங்கி அக்கவுண்டிலும் ரூபாய் 15 லட்சம் போடுவேன். பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து 1 லிட்டர் 30 ரூபாய்க்கு கொடுப்பேன் என்று முழங்கினார். மக்களும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி வாக்களித்து பிரதமராக்கினார்கள். நரேந்திர மோடியும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அவர் பிரதமரானவுடன் சொன்னதையெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற ஆர்வத்தில் மக்கள் அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். நாட்கள் ஓடியது, மாதங்கள் ஓடியது, ஏன் வருடங்கள் கூட ஓடியது. ஆனால் பிரதமர் மோடி சொன்ன 15 லட்சமும் கிடைக்கவில்லை, பெட்ரோல் டீசல் விலையும் குறையவில்லை. மாறாக ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னவர் இப்போது வங்கி கணக்கில் பணம் இல்லாத அப்பாவி ஏழைகளுக்கு மாதந்தோறும் 150 ரூபாய் பெனால்டி போடுகிறார். பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து ரூபாய் 30க்கு கொடுப்பேன் என்று சொன்னவர் இப்போது அதன் விலையை நாள்தோறும் ஏற்றிக்கொண்டு இருக்கிறார். 2014 இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற போது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 73 ரூபாய், 1 லிட்டர் டீசலின் விலை 66 ரூபாய், கேஸ் சிலிண்டரின் விலை 417 ரூபாய். இப்போது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 108 ரூபாய், டீசலின் விலை 102 ரூபாய், கேஸ் சிலிண்டரின் விலை 900 ரூபாய். உலக நாடுகள் எங்கும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இல்லாமல் கேப்பாரற்று கிடக்கும் நிலையில் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் டீசல் விலை நாள்தோறும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுவரை இருந்த பிரதமர்களில் அதிக முறை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியவர் என்கிற பெயரை நரேந்திர மோடி பெற்றுள்ளார். அதுவும் கொரோனா ஊரடங்கு அறிவித்து மக்கள் வேலையின்றி உணவின்றி தவித்து வரும் நிலையிலும் கூட அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் எண்ணெய் நிறுவனங்களின் நலனின் அக்கறை கொண்டு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வருவது மக்களை வேதனையடைய வைத்துள்ளது. அந்த வேதனையை வெளிப்படுத்தும் வகையில் தற்போது நடைபெற்ற திருமண விழாவில் மணமக்களுக்கு பெட்ரோல் டீசலை பரிசு பொருளாக கொடுத்துள்ளனர். இதை பிரதமர் மோடி அவமானமாக நினைத்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இனிமேல் ஏற்றாமல் இருந்தாலே போதும், அதையும் மீறி விலையை ஏற்றினால் இனி வரும் எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் பரிசு பொருளாக பெட்ரோல் டீசல் மாறும் நிலை உருவாகிவிடும் என்பதை மறுக்க முடியாத உண்மை.